இது உன்ன கொல்ல என கொடுத்த வெச ஊசி பா என்ன சொல்றீங்க ஆமா தம்பி அந்த எஸ்கே தான் 30 லட்சம் கொடுத்து உன்னை உள்ள வச்சு முடிக்க சொல்லிருக்காங்க இத குடுக்க தான் ஆள் வந்துச்சு நீ உயிரை காப்பாத்திருக்க ஆனா உன்னை நான் போட்டலாம் தான் இருந்தேன் இவன் கூட சொன்னான் உயிரை காப்பாத்துற ஆளுக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு ஆனா நான் கேட்கல ஏனா காசு பணத்துக்காக துரோகம் பண்ணி பண்ணி பழகி போச்சுப்பா என் கூட இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க என்ன பண்றது குடும்பம் நடத்துறேனா காசு வேணும்ல அதான் காசு முக்கியம் சென்டிமென்ட் வேணான்னு முடிவு பண்ணி உன்னை போறதா ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்போ உன் கதையை கேட்ட பிறகு என்னால முடியாதுப்பா அண்ணா இல்லப்பா நீ என் அண்ணன் கூப்பிடுற அளவுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது இப்ப என்னடா பண்றது அண்ணே தம்பிக்கு இனிமே எல்லாம் நம்ம தான் யுகி உன் கேஸ் விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு போல இன்னைக்கு நைட் தாண்டிட்டா நீ வெளியே போயிடுவ கேஸும் ஒண்ணு இல்லாம போகும் அதான் உன்னை எஸ்கே போட்டு தள்ள சொல்லியிருக்கான் அவங்களால தான் இது எல்லாமே கவலைப்படாத தம்பி உன்னை எவனையும் இனி ஒன்னும் பண்ண முடியாது நீ நிம்மதியாயிரு உனக்கு நாங்க இருக்கோம் ரொம்ப நன்றி என்னடா சொல்ற இல்ல எங்க காசு காசப்பட்டு இல்லடா தம்பி இடத்துல கடவுளே இருந்தாலும் இத செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த வயசுல இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுத்திருக்காப்ல அவ ரவுடித்தனம் பண்ணுவாளா தம்பி இனி உனக்கு காவல் நான் தாயா கைய கீழே போடுப்பா நாங்கெல்லாம் உன் கால வந்து கும்பிட வேண்டியவங்க கீழே போடுப்பா என்ன நான்சென்ஸா இருக்கு நான் தான் நாளைக்கு மீட் பண்றேன்னு சொன்னனே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தான் சார் பிரச்சனை என்ன உளறற அப்ப பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கீங்க நீங்க அப்படி நினைச்சா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார் ஆனா நாங்க பிரச்சனை சால்வ் பண்ண தான் வந்திருக்கோம் நீங்க எல்லாம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அதுக்காக காலேஜ் முடிவுல எல்லாம் தலையிட முடியாது எது சார் காலேஜ் முடிவு காரணமே இல்லாம ஒரு பொண்ண டிஸ்மிஸ் பண்றதா அதெல்லாம் வந்து சொல்லணும்ங்கற அவசியம் இல்லப்பா நீங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க சார் எனக்கு பொறுப்பு சொல்லி கொடுக்கறீங்களா நீங்க பொறுப்புடனா நாங்க சார் சொல்லி தரப்றோம் இந்த பார்ப்பா ரவுடி தனமலாம் இந்த மாதிரி பண்ண கூடாது சார் பேச வந்த ஸ்டூடண்ட்ஸ் ரவுடி தனம் சொன்னதுக்கே இந்த காலேஜ் நாங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம் சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றப்பா பிரீகாவை ஏன் சார் டிஸ்மிஸ் பண்ணீங்க அவ நடவடிக்கை சரியில்லப்பா உங்க நடவடிக்கை தான் சார் இப்ப ரொம்ப தப்பா இருக்கு எங்க முன்னாடி இனி அந்த வார்த்தையை சொன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சரி முதல்ல அந்த எஸ்கே யாருன்னு சொல்லுங்க எஸ்கேவா யார் அந்த எஸ்கே காலேஜ் ஃபண்டுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்களே அந்த எஸ்கே இந்த பார்ப்பா காலேஜுக்கு 1000 பேர் ஃபண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களை எல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க சார் அப்ப எஸ்கேன்றவங்க உங்களுக்கு தெரியாது தெரியாது சரி பிரியங்கா ஏன் டிஸ்மிஸ் பண்ணீங்க சொல்லுங்க சார் அப்ப பிரியங்கா ஏன் டிஸ்மிஸ் பண்ணீங்க அந்த பொண்ணு படிக்க வரலப்பா படிக்க வராமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா அத எல்லார் முன்னாடி சொல்ல முடியாதுப்பா அந்த பொண்ணு இங்க என்ன சார் லவ் பண்றல்ல சொல்லுங்க சார் லவ் பண்றல்ல ஆமா
அதுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பார்ப்பா, நீ வேணா அப்படி சொல்லலாம். இந்த காலேஜ்ல இது மாதிரி எல்லாம் அனுமதிக்க முடியாது. ஓகே சார். அப்ப இந்த காலேஜ்ல லவ் பண்ணா டிஸ்மிஸ் பண்ணுவீங்க. அப்படிதானே? அப்படியே வெச்சுக்கோ. அப்ப ப்ரொபசர்ல இருந்து லவ் பண்ற அத்தனை ஸ்டூடண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த காலேஜ்ல லவ் பண்ணா டிஸ்மிஸ் பண்றாங்களான்னு மீடியாக்கு ரிப்போர்ட் பண்ணலாமா? கார்த்தே, நீ தப்பா பேசுற. சார், நீங்க ஏன் பிரியங்காவ டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னு தெரியும். இத நீங்க யாரை காப்பாத்த பண்றீங்கன்னு தெரியும். இப்ப நீங்க பிரியங்காவ ஜாயின் பண்ண சொல்லலனா நாங்க சொன்ன எல்லாமே நடக்கும். தனி ஒருத்தர் விருப்பத்துக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் மேல பிரியங்காவோட அண்ணனுக்கும் அந்த எஸ்கேக்கும் இருக்கிற பர்சனல் பிரச்சனையை நீங்களே அந்த காலேஜ் பிரச்சனையா மாத்தினீங்கன்னு சொல்லி கரஸ்பாண்ட் முதல் கொண்டு எல்லாருக்கும் மெயில் அனுப்புவோம். இதுக்கெல்லாம் நீங்க ஓகேனா நாங்க கிளம்புறோம் சார். டிஸ்மிஸை கேன்சல் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ண ஆர்டர் போடுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது சார். உங்களெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாதான் புரியும் நினைக்கிறேன். ஸ்ட்ரைக் பண்ணிடலாமா சார்? சரி, ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ரீஜாயின் பண்ணிக்கமா. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குற அளவுக்கு அவன் என்ன செட்டப் பண்ணா? நீங்க தான் தனிப்பட்ட ஒருத்தருக்காக இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் அனுப்பி கேட்கணும். இட்ஸ் ஓகே. இந்த பொண்ணு என்கிட்ட எதுவும் எழுதி தர வேணா, ரீஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசிருந்தா மன்னிச்சிடுங்க சார். பாப்புறீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். இப்ப எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? நாளைக்கு எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டியா? சரி, கேண்டீன் போலாமா? சரி, வா போலாம். வாங்க. ஒரு அரவும் இல்லாம இருக்கு. வருண்டா, வராம எங்க போது? என்ன புரியலையா? அதான் உன்னை எப்போ எத்தனை மணிக்கு போகணும்னு சேதி வரணும்ல. அண்ணே, என்ன சவண்டி, எல்லாம் ரெடியா? பொருள் கை கிடைச்சிருச்சா? கிடைக்காம என்ன, நாங்களும் தயாராக தான் இருக்கோம். பார்த்துக்கோ, இது பெரிய இடத்து சமாச்சாரம். நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். அண்ணே, நீங்கள் நிம்மதியாக இருங்கண்ணே. அவன் பாடி தான் இங்கேருந்து வெளியே போவோம். நான் பார்த்துக்கிறேண்ணே. ஓகே ஓகேண்ணே. தகவல் சொல்றான் தம்பி. என்ன பாக்குற? கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. என்ன, இவ்வளவு பண்ணியும் அவங்க மனசு ஆறவே இல்லையா? தம்பி, கூழ்படுத்த பணக்காரங்களுக்கு நம்மள மாதிரி ஏழைங்களை அடிச்சு நம்ம அழுவுறத பாக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சுகம். நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி, காலையில கோர்ட்டுக்கு போவல, அப்ப தெரியும் நீ யாருன்னு உங்களுக்கு. சரியா சொன்ன முட்டை. நினைச்ச மாதிரி சவுண்ட் இல்லைன்னு எல்லாம் மாறி போச்சுன்னு என்னையா சொல்ற? ஆமாண்ண.
என்ன சொல்ற அண்ணே? நீங்க விவரம் சொன்னது தான் போய் பார்த்தேனே. அவ்வளவு நைஸா பேசி சைஸா போடுவானே பார்த்தேன். ஆனா அவன் உன்னை யார் போறாங்க பார்த்தலான்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கானே. அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டார் அவரே. நீ செல்ல கொண்டி முறையா சென்று கூட அண்ணே குடியா. அவன் என்ன எதிரியா பார்த்தானே நான் சொன்ன கேட்பான். போனை கொண்டி கூட அவன்ட்ட. சரிண்ணே. என்ன சொல்றீங்க? அந்த பையன் தானே என்கிட்ட அவன் உயிரை காப்பாத்தினது. அப்போ அந்த விசுவாசத்துக்காகத்தே அவனை போறாம இருக்கானா? முருகேசா, உனக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. நீ அந்த யூய போடுற. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த 70 சேர்த்து போடுற. எண்ணி ரெண்டே நாள் நீ வெளியில இருப்ப. உன் கையில 40 லட்சம் இருக்கும். கடவுளே, சொல்லிட்டீங்களே, செஞ்சிட விடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், நீயா தனியா பண்ணாத. உள்ள சண்டை, பிரச்சனை, அடிதடி அப்படின்றது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு பண்ணு. நம்பதுறனே, முடிச்சு தகவல் சொல்லு, ஆள் வரும். ஓகேண்ண. தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இல்ல எஸ்கே, இது விஷயமா எதையும் பேச தயாரா இல்லைன்னு நான் சொன்னேன். என்ன பண்ணாலும் அதுல உன் பேர் தான் வரும். நாளைக்கு உனக்கு ஏதாவது பாதிப்புன்னா நான் இல்ல பதறணும். நான் தான் பேசுறேன் மேடம். தெரியுது, சொல்லு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலையில நீங்க கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போகும்போது அவன் பாடி மட்டும்தான் வெளியே வரும். ஆனா ஒண்ணு மேடம், அதுக்கு நடுவுல வேற ஒரு சிக்கல் நடந்து போச்சு. என்ன சொல்ற? ஆமா மேடம், உள்ள அவனை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ண 70ங்கிறவன் கடைசியில கருப்பு உள்ளே வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டார் மேடம். இதுல நான் நினைச்சது நடக்கணும். என்ன தூங்க விடாம புலம்ப விட்டாவ, வாழ்நாள் பூரா புலம்பணும். அழுதே சாகணும். நிச்சயமா நடக்கும் மேடம். சரி, உள்ள எது நடந்தாலும் ஏன் பேர் வெளியில வராது? அதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். நான் வேற மாதிரியா பேசி வச்சிருக்கேன். எக்காரணத்தை கொண்டு உங்க பேர் வெளியே வராது. ஓகே, காலையில அவன் செத்துட்டான்னு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வெயிட் பண்றேன். ஓகே மேடம். எந்த பிரச்சனையும் வராதுங்க, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க.
எனக்கு என்னமோ அப்படி தோணல. நோ எஸ்கே, ஐ டோன்ட் திங்க் சோ ஐ வில் பி ஏபிள் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. குட் நைட். பால் சாப்பிடுங்க. மா, யாருமா தெரியலையே. சரி, ஜன்னல் வழியா பாரு. இரு இரு. யாரு? பெரியமா, நான் தான் பெரியமா. வைஷுதா. ஓ, கதவு தெரியுமா? வாங்கம்மா. என்ன பெரியமா? நீங்க வேறமா, யாரோ பிரச்சனை பண்ண வந்திருப்பானோன்னு பயந்தே போயிட்டோம். சாரி பெரியமா, நான் தான் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும். பரவாயில்லம்மா. அம்மா, என்ன இந்த நேரத்துல? இல்லக்கா, இங்க ஒரு கஸ்டமரை பார்க்க வந்தேன். சரி, அதான் அப்படியே மாயாவையும் பார்த்துட்டு போலாமேன்னு. இப்பதான் தூங்கினாம்மா. வயசுமா, சாப்பிட்டீங்களா? முகம் பார்த்தா தெரியல அவன் சாப்பிடலன்னு. போய் தோசை ஊத்துப்போ. ஓ சரி. மேலையா மாயா படுத்திருக்கா? ஆமாம்மா, இப்பதான் தூங்குறா. இல்ல, மனசே கேக்கல. சரி, அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி போ. தூங்கிட்டு இருப்பா, எழுப்பிடாத. சரி, நான் பாத்துக்கு. நான் தோசை போட்டது கூப்பிடுறேன் போ. ஓகே. அப்படியே உன் கழுத்தை கொர கொரன்னு அறுத்தா